guys, in the video, you like the comment box. Okay, guys, now we have to move on. Alright guys, so இன்னைக்கு நம்ம ஒரு அப்டேட் பத்தின விஷயமே பார்க்க போறது இல்ல. அதுக்கு பதில ரெண்டு ஃபீச்சர் தான் பார்க்க போறோம். சரிங்களா? சோ நான் உங்களுக்கு இன்ட்ரோலயே சொல்லிருப்பேன். ரிமூவிங் ஆன்லைன் ஸ்டேட்டஸ் ஃபார் பிசினஸ் அக்கவுண்ட்ஸ். சோ அதுக்கு அப்புறமே ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க. என்னன்னா வாட்ஸ்அப் டெஸ்டிங் வேவ்ஃபார்ம் ஃபார் வாய்ஸ் மெசேஜஸ். என்ன விஷயம்னு நான் உங்களுக்கு க்ளீனா சொல்லிடுறேன். சரிங்களா? ஓகே. சோ வாட்ஸ்அப் டெஸ்டிங் வேவ்ஃபார்ம் ஃபார் வாய்ஸ் மெசேஜஸ் அப்படிங்கற ஃபீச்சர்ல என்னென்னலாம் வருது அப்படினு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க ஒரு வாய்ஸ் மெசேஜ் ஒருத்தருக்கு அனுப்புறீங்க. சரிங்களா? இப்போ நான் வந்து சென்டர், ஆப்போசிட் பர்சனில் இருக்க ரிசீவர். ஸோ இப்போ நான் சென்டர், எனக்கு பேக்ரவுண்டில் ஏதாவது அன்வான்டான நாய்ஸ், ஒரு அன்பிளசண்டான நாய்ஸஸ் இருக்குது அப்படின்னா, நான் வந்து அந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டில் நின்று வாய்ஸ் மெசேஜ் பண்ணும்போது என்னோடய ரிசீவருக்கும் சேம் சவுண்டை தான் இத்தனை நாள் ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். அது வந்து பிஸ்னஸ் அக்கௌண்ட்ஸ் மூலிமா பண்ணும்போது அந்த கிளைண்ட் வந்து இரிட்டேட் ஆகிடுவாங்க. ஒரு பக். சரிங்களா? இந்த பக் அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ண போகிறாங்கன்னா, ஒரு வே ஃபார்ம் ஜென்ரேஷன் வந்து உங்களுக்கு இந்த வாட்ஸ்அப்லேயே வந்து உங்களுக்கு எம்பட் பண்ண போகிறாங்க. இந்த வே ஃபார்ம் ஜென்ரேஷனில் எப்படி உங்களுக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் ஆகுதுங்கிறத பற்றி நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளாக சொல்லிடுறேன். சரிங்களா? அதாவது நியூரல் நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இன்புட் லேயர், ஹிடன் லேயர், அவுட்புட் லேயர். ஸோ உங்களுக்கு ஒரு இன்புட் லேயரில் வந்து நம்ம கொடுக்குறேன், இப்போ நான் வாய்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா அது எனக்கு இன்புட் லேயர். ஹிடன் லேயரில் என்னோட எக்கோ கேன்சலேஷன்ஸு, அதுக்கப்புறம் வந்து டீநாய்ஸ் பண்ணுறது, என்னோட ஃப்ரீக்வன்சியை வந்து அனலைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். அவுட்புட் பார்த்திங்கன்னா ஒன்றா ரெண்டு அவுட்புட் கொடுக்கும். ஒன்று வந்து அந்த மாடல் போயிடும், இன்னொன்று தான் யூசர் கிடைக்கும். சரிங்களா? ஓகே. இப்போ இந்த நியூரல் நெட்ஒர்க் வச்சு தான் இவங்க இந்த வேஃபார்ம் ஜென்ரேஷனும் பண்ண போகிறாங்களாமா. ஸோ இதன் மூலயமா உங்களோட வாய்ஸ், சரிங்களா, உங்களோட வாய்ஸ் த்ரோ எந்த லெவலில் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ வேஃபார்ம் ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா சைன் வேவ் கிடையாது. கிட்டத்தட்ட நம்ம ஒரு சவுண்டை ஆம்ப்ளிஃபை பண்ணனா எந்த மாதிரி ஒரு வேஃபார்ம் ஜென்ரேட் ஆகுமோ, லைக் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு டிஜிட்டல் வேஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் வேஃபார்ம்லாம் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். ஸோ அப்படி ஜென்ரேட் ஆகிற ஒரு வேஃபார்ம் வந்து உங்களோட ரிசீவருக்கு போய் சேரும். ஸோ அப்படி சேரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஃபைனஸ்டான ஒரு ஆடியோ கேட்க முடியும். உங்களோட ஸ்பீச்சும் அவங்களுக்கு தெளிவாக இருக்கும். நீங்கள் சொல்ல வர விஷயமும் அவங்களுக்கு புரியறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ நமக்கு வந்து ஏற்கனவே தெரியும் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் யார் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்கன்னா, வாட்ஸ்அப் கிடையாதுங்க, ஃபேஸ்புக். சரிங்களா? ஸோ ஃபேஸ்புக்கில் தான் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் வந்து நம்ம தலைவர் மார்க் வந்து கொண்டு வராரு. கொண்டு வந்த உடனே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வேஃபார்ம் ஜென்ரேஷனில் சில சில ப்ராப்ளம்ஸ் வந்தது. அதனால தான் இந்த ஃபீச்சர் வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் இயர் முன்னாடிலேருந்து இந்த ப்ராசஸ் போயிட்டு இருந்தது. பட் இன்னைக்கு இந்த ஒரு அப்டேட் அவங்களோட பீட்டா இன்ஃபோ, ஐ மீன் பார்த்தீங்கன்னா அவங்களோட பிளாகில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து வாட்ஸ்அப்போட ஃபஸ்ட் ஃபியூச்சர். சரிங்களா? அதாவது இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆக போகிற ஃபியூச்சர்ஸோட ஃபஸ்ட் திங். செகண்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் நீங்கள் பிஸ்னஸ் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் போடுற ஸ்டேட்டஸை மற்றவங்க பார்க்கணும், இல்லை மற்றவங்களோட ஸ்டேட்டஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத்தனை நாளாக நம்ம பார்த்துட்டு இருந்தோம், பட் இனிமேல் அப்படி பார்க்க முடியாது. சரிங்களா? ஸோ இதில் ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே இந்த ஃபியூச்சர் வந்து வாட்ஸ்அப்பில் இருக்குது. இப்போ வந்து நம்ம ரீசன்ட் டேஸாக பார்த்துருப்போம், நிறைய பேர் வந்து ப்ளூ டிக்கை ஹைட் பண்ணுவாங்க. சரிங்களா? அது வந்து ரீட் ரெசிபியன்ட்னு ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே போனீங்கன்னா ஷோ ரெசிபியன்ட்டோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ நீங்கள் அது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஷோ ரெசிபியன்ட்னா உங்களோட ப்ளூ டிக் வாங்கிக்கும், இல்லாட்டி வந்து உங்களுக்கு ப்ளூ டிக் வாங்கிக்காது. ஜஸ்ட் வந்து அவங்க டைப் பண்ணுங்கன்னா டைப்பிங்னு ஷோன் ஆகும். சரிங்களா? ஓகே. ஸோ இதே மாதிரி ஒரு ஃபியூச்சர் தான் இங்கே கொண்டு வராங்க. உங்களோட ஸ்டேட்டஸில் போயிட்டு உங்களோட ஸ்டேட்டஸை வந்து சீன் பை எவ்ரி ஒன் அப்படின்னா, ஓகேங்களா, அதாவது சி பை எவ்ரி ஒன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வருமாமா. ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எல்லாரும் வந்து உங்களோட ஸ்டேட்டஸ் பார்க்க முடியும், மற்றவங்க ஸ்டேட்டஸை நீங்கள் பார்க்க முடியும். இல்லாட்டி சீன் பை நோ ஒன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட ஸ்டேட்டஸை உங்களை தவிர வேறு யாருமே பார்க்க முடியாது, மற்றவங்களோட ஸ்டேட்டஸும் நீங்கள் பார்க்க முடியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்போட பிஸ்னஸ் அக்கௌண்ட்டில் தான் வந்து உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகுது. பிகாஸ் அவங்க வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டை முடிஞ்ச வரைக்கும் ஸ்ட்ராங் பண்ண பார்க்குறாங்க. இப்போ வாட்ஸ்அப்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம அமேசான், அப்புறம் ஃப்ளிப்கார்ட், ஸ்னாப்டீல் இந்த மாதிரி எப்படி ஒரு இ காமர்ஸ் வெப்சைட் யூஸ் பண்ணிருக்கோமோ, இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டா ஸ்டோர் எப்படி யூஸ் பண்ணிருக்கோமோ, அதே மாதிரி வாட்ஸ்அப் ஸ்டோர்னு ஒன்று வருது, அதுலேயும் நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு பிளாட்ஃபார்ம்லேயும் உங்களோட ப்ராடக்டை நீங்கள் வந்து சேல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் வாட்ஸ்அப் பீட்டா அக்கௌண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட ப்ராடக்டை சேல் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பீட்டா வெர்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களோட ப்ராடக்டை சேல் பண்ண முடியும்னு அந்த கம்பெனி சொல்லியிருக்காங்க. தென் நீங்கள் வாட்ஸ்அப்பில் பிஸ்னஸ் அக்கௌண்ட் யூஸராக இருக்கணும். சரிங்களா? ஓகே, ஃபைன். ஸோ அனதர் திங் நம்ம பார்த்துடலாம். இந்த பிஸ்னஸ் அக்கௌண்ட்லேயே இப்போது
நீங்கள் ஒரு மெசேஜ் அனுப்புறீங்க, கிளைண்ட் ஒரு மெசேஜ் அனுப்புறாரு. ஸோ கிளைண்ட் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சதுக்கு அப்புறமேலே நீங்கள் திரும்பவும் ஒரு மெசேஜ் அனுப்புறீங்க. ஆஸ் அ கிளைண்டாக அவர் வந்து இன்னொரு மெசேஜ் அனுப்பும்போது உங்களோட டைப்பிங் மட்டும்தான் சொல்லுவாங்க, தவிர நீங்கள் வந்து எத்தனை நேரம் ஆன்லைனில் இருந்தீங்க, லாஸ்ட் சீன் அப்புறம் இந்த ரீசன்ட்லி சீன், இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமுமே வந்து இது வரைக்கும் வாட்ஸ்அப்பில் ஷோவான் ஆகாதாமா. ஸோ இந்த ரெண்டு ஃபீச்சர்ஸ் வந்து வாட்ஸ்அப்பில் இதுக்கப்புறம் வந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு உங்களோட வியூஸை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் கைஸ். அதே மாதிரி உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்னு வந்து உங்களுக்கு ஏதாவது தாட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். 100% ஆர்கானிக்காக வந்து உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணும்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு ஒரு கமெண்ட் வந்தாலும் சரி நாங்கள் அந்த வீடியோவை நாங்கள் மேக் பண்ணி போடுவோம், சரிங்களா? ஓகே ஃபைன். ஆல் இட் கேஸ். ஸோ இந்த வீடியோ இதோட முடிது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆன் டைமில் கிடைக்கும். ஸோ தமிழில் கற்போம், உலகே வெல்வோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கேஸ். ஹாப்பி லேர்னிங், கீப் லேர்னிங், ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.